இந்த தேர்தல் குறித்தான மே 17 இயக்கத்தினுடைய பார்வையை நாங்கள் இந்த சமயத்தில் மக்கள் மட்டத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். கடந்த 5 வருடத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து இங்கே அதிகாரத்தில் இருந்த இருக்கின்ற கட்சிகள் எந்த நிலைப்பாட்டையும் அல்லது எந்த மித முக்கியமான நகர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். தமிழகத்தினுடைய பிரதான கட்சிகளாக அதிகாரத்திலே இருக்கின்ற அதிமுகவும் எதிர்கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தமிழர்களினுடைய மிக நெருக்கடியான காலகட்டத்திலே அவருடைய கோரிக்கைகளை வலுப்படுத்தாமல் இந்திய அளவிலே அதை எடுத்துச் செல்லாமல் தட்டி கழித்திருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கண்துடைப்பான தீர்மானத்தை அதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வந்திருக்கிறது. இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை சம்பந்தப்பட்டது. இந்த கொள்கைகளை பாராளுமன்றத்திலே கடந்த 5 வருடங்களில் பார்த்தோம் என்றால் திமுக எதுவும் அங்கே பாராளுமன்றத்தில் விவாதத்தை எழுப்பவில்லை. இப்பொழுது இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த விவாதத்தை பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வரவில்லை. இந்த 2 கட்சிகளும் இப்படியான செயலற்ற நிலையில் இருக்கின்ற தருணத்தில் இந்தியாவும் இலங்கையும் இராணுவ ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றன, பொருளாதார ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றன, பண்பாட்டு பரிமாற்றங்களை செய்திருக்கிறார்கள். இதை இந்த 2 பெரிய கட்சிகளினுடைய தலைவர்கள் எந்த நிலையிலும் கண்டிக்கவோ இந்திய அளவில் எடுத்துச் செல்லவோ வரவில்லை. ஆக ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது இவர்களுக்கு ஒரு அரசியல் வாக்குகளை வாங்கக்கூடிய பிரச்சனையாகவும் ஒரு கண்துடைப்பாக பயன்படுத்துகின்ற தீர்மானத்தை கொண்டும் தமிழகத்தை தமிழர்களை ஏமாற்றுகின்ற வேலையை இந்த கட்சிகள் செய்து வந்திருக்கின்றன. ஆகவே இவர்களை இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக இந்திய அரசு இந்த இனப்படுகொலையிலே பங்கு பெற்றது என்பதை ஆவணப்பூர்வமாக உலகத்திலேயே இனப்படுகொலை சார்ந்து விசாரிக்கின்ற வழக்கறிஞர்கள், அறிஞர்கள், பேராசிரியர்கள் இணைந்து 14 அறிஞர்கள் இணைந்து ஜெர்மனியிலே இந்திய அரசு இனப்படுகொலையில் பங்கு பெற்றிருக்கிறது என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். 2013 டிசம்பர் 10ஆம் தேதி ஜெர்மனியினுடைய பிரீமன் நகரிலே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் ஆகியோர் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமலும் மக்கள் மன்றத்திலே வெளி பகிரங்கமாக பேசாமலும் இந்த இனப்படுகொலை போரிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மீதான ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை தமிழகம் முழுவதும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். பல்வேறு இயக்கங்கள் இந்த கோரிக்கையில வைத்திருக்கின்றன. இந்த அதிகாரிகள் மீதோ, இந்த அரசியல்வாதிகள் மீதோ, அமைச்சர்கள் மீதோ குற்றம் சாட்டி இதுவரை தமிழகத்தினுடைய எந்த பிரதான கட்சியும் வெளிப்படையாக அறிக்கையோ நிலைப்பாடோ எடுக்கவில்லை. இந்த கள்ள மௌனம் என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய கட்சிகள், இந்த அதிகாரத்தில் இருந்த இருக்கின்ற கட்சிகள் இந்தியாவினுடைய இந்த குற்றவாளிகளோடு கைகோர்த்து நிற்பதாகத்தான் நாங்கள் உணர்கின்றோம். ஆக இவர்களை குற்றவாளிகள் என்று பகிரங்கமாக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இவர்கள் வெளியிட வேண்டும். இந்தியாவினுடைய இந்த அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் இந்த இனப்படுகொலை போரிலே பங்கு பெற்றார்கள் என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆன பிறகு இவர்கள் மீதான சர்வதேச விசாரணைக்கு ஏன் தமிழ்நாட்டு கட்சிகள் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இதை செய்யாத பொழுது இவர் ஈழ விடுதலை பிரச்சனையிலே நேர்மையாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்பவில்லை. அடுத்தபடியாக 3வதாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவதை பற்றி அதிமுகவோ திமுகவோ தேமுதிகவோ பகிரங்கமாக எந்த நிலைப்பாடையும் எடுக்கவில்லை. மாறாக அதை வலுப்படுத்துகின்ற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மீதான தடை என்கின்ற ஒரு பொய்யான ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழீழ அகதிகள் இங்கே செயல்படுகின்ற இயக்கங்களின் மீது தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பொய் சட்டங்களை இந்த அதிமுக அரசும் இதற்கு முன்பு அதிகாரத்தில் இருந்த திமுகவும் செய்து வந்திருக்கிறது. ஆக விடுதலை புலிகள் மீதான தடையை இவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை ஒடுக்குவதற்காகவும் அகதிகளை ஒடுக்குவதற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதை இவர்கள் பகிரங்கமாக அதிமுகவும் திமுகவும் தேமுதிகவும் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இல்லை, விடுதலை புலிகள் இல்லை என்று இந்திய அரசு பகிரங்கமாக அறிவித்த பிறகு
எந்த காரணத்திற்காக இங்கிருக்கக்கூடிய தமிழக அரசுகள் இங்கே ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் இரண்டுமே விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த சட்டத்தை ஆதரித்து நிற்கிறார்கள் என்கின்ற கேள்வி பகிரங்கமாக முன்வைக்க விரும்புகின்றோம். இதை செய்யவில்லை என்றால் இவர் ஈழ அகதிகளுக்கு ஆதரவானவர்களாகவோ அல்லது ஈழ விடுதலைக்கு ஆதரவானவர்களாகவோ காட்டிக்கொள்வது என்பது பொய்யானதாக இருக்கும் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தபடியாக ஏழு தமிழர் விடுதலை குறித்து அரசியல் சாசன பிரிவு 161 கீழ் இவர்களை விடுதலை செய்ய முடியும். ஏழு தமிழர்கள், அரசியல் கைதிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய முடியும் என்கின்ற அதிகாரம் இருந்தும் கூட அதிமுக ஜெயலலிதா அரசு இந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தாமல் தட்டி கழித்து வருகிறார்கள். அற்புதம் அம்மாளை அம்மாளுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து தமிழகத்தில் தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முனைந்தார்கள். இது 2014 தேர்தலுக்கு முன்பும் இப்பொழுது 2016 தேர்தலுக்கு முன்பாகவும் இப்படியான நடவடிக்கைகளை அதிமுக அரசு ஜெயலலிதா அரசு செய்து வருகிறது. இது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் அந்த ஏழு தமிழர்களுடைய விடுதலையை மறுப்பதற்காகவும் செய்யக்கூடிய நாடகம் என்பதை நாங்கள் பகிரங்கப்படுத்த விரும்புகின்றோம். இதே போல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய வாழ்வாதார பிரச்சனைகளான கூடங்குளம் அணு உலை, கல்பாக்கம் அணு உலைகளை மூட வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய போராட்டம் அதிமுக அரசு பதவியேற்ற காலத்திலிருந்து நடந்து வருகிறது. இந்த 5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த அணு உலை எதிர்ப்பு போராட்டத்திற்கு அதிமுக அரசு இதுவரை எந்த விதமான நேர்மையான மக்கள் சார்பு நிலைப்பாடை எடுக்கவில்லை. திமுகவானது இந்த போராட்டம் ஆரம்பித்த காலத்திலே அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருந்தது மட்டுமல்லாமல் அதிமுக அரசு ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தூண்டுதல் வேலையையும் அவர்கள் 2012 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பகிரங்கமாக தெரிவித்தவர்கள். ஆக இப்படியான ஒரு எதிர்நிலைப்பாடுகளை வைத்திருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய கூடங்குளம் கல்பாக்க மனு உலைகள், இங்கே நியூட்ரினோ திட்டம், தேனியில் வரக்கூடிய நியூட்ரினோ திட்டம், முல்லைப்பெரியாறு அணை, மீனவர் பிரச்சனை, கெயில் பைப்லைன் பிரச்சனை, இது மட்டுமல்லாமல் இங்கே உருவாக இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் எந்த போராட்டத்திலும் திமுக கலந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அதிமுக அரசு இத்தனை திட்டங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. போராடிய மக்கள் மீது இவர் கடுமையான ஒடுக்குமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். முல்லைப்பெரியாறு அணை போராட்டம் நடந்த பொழுது பொதுமக்களை கையை உடைக்க வேண்டும், காலை உடைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக காவல்துறை அதிகாரி பேசிய அந்த காணொளி ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்பட்டது. இருந்த பொழுதிலும் அந்த அதிகாரிகள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மக்களை ஒடுக்கினார்கள். இதே போன்ற நிலைதான் கெயில் பைப்லைன் பிரச்சனைக்கும் அங்கே பெப்சி கொக்கோ கோலா போன்ற திட்டங்களுக்கான திட்டங்களை எதிர்த்து போராடியவர்களுக்கும் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் போராடக்கூடியவர்களுக்கும் எதிராக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த திட்டங்களின் பொழுது திமுக அரசு, திமுக கட்சியானது மக்களின் சார்பாக நின்று ஒரு போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கப்படுத்த விரும்புகின்றோம். அவர்கள் எந்த இடத்திலும் எந்த மக்கள் போராட்டங்களோடு தங்கள் இணைத்துக் கொள்ளவில்லை. அதிமுகவினுடைய அதே கொள்கையை வழிமொழியக்கூடிய ஒரு கட்சியாக இது இருந்திருக்கிறது. ஆகவே இந்த கட்சிகளும் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த தேமுதிகவும் சட்டமன்றத்தில் எந்த விதமான ஒரு விவாதங்களை எழுப்பாமலும் சட்டமன்றத்திற்கு வெளியில் ஒரு போராட்டத்தை நடத்தாத கட்சியாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்திய தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த இனப்படுகொலையிலும் தமிழகத்தினுடைய போராட்டங்களிலே மையப்புள்ளியாக இருந்த பிரச்சனைகளாக இருந்த கூடங்குளத்திலிருந்து முல்லைப்பெரியாறு பிரச்சனையிலிருந்து காவிரியிலிருந்து அனைத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்த கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வந்திருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் இந்திய அளவில் தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தமிழின விரோதிகள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அறிவிக்கின்றோம். இந்த இரண்டு தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வலிமையும் அதற்குரிய சிவில் சமூக கட்டமைப்பும் கொண்ட மாற்று கருத்துக்களை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டையும் தமிழக மக்களிடத்தில் அவர் எடுக்கவில்லை. அவர் ஈழ விடுதலைக்கு எதிராகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய கூடங்குளம் முல்லைப்பெரியாறு நியூட்ரினோ திட்டங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்திருந்து அதுவும் மக்கள் விரோத கட்சியாக இருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆக இந்த கட்சிகளினுடைய இந்த நிலைப்பாடுகளை மேற்பதுநாள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வேறு எந்த தேர்தலையும் விட இந்த தேர்தல் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்கள் நினைவுக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகின்றோம். ஈழப்படுகொலையில்
பங்காளியாக இருந்த அமெரிக்க அரசாங்கத்தினுடைய துணை தூதரக அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களை சென்று நேரடியாக சந்திப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய பிரதிநிதிகள் இங்கே தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை எந்த அடிப்படையில் சந்திக்கிறார்கள் என்கின்ற விசாரணை என்பது எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் தான் கூடங்குளம் கல்பாக்கம் அணு உலையிலே ஒப்பந்தங்களை போடுவதும், நியூட்ரோ திட்டத்திற்கு பின்புலத்திலே இருந்து செயல்படுவதும், மீத்தேன் திட்டத்திற்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலே அமெரிக்க நிறுவனங்கள் முன்னணியில் நிற்பதும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கின்றன. பெப்சிகோலா, கொக்கோ கோலா ஆகிய திட்டங்களை பின்னணியில் இருக்கக்கூடிய நாடும் அமெரிக்க நாடாக இருக்கிறது. இதை விட மிக மோசமாக தமிழீழ படுகொலையில் ஒரு முக்கிய குற்றவாளியாக, இனப்படுகொலை குற்றவாளியாக அமெரிக்கா அரசு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆவணப்பூர்வம் அறிவித்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே பிரீமன் தீர்ப்பாயத்திலும் டப்ளின் தீர்ப்பாயத்திலும் அறிவித்திருக்கார்கள். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஒரு நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை குறிப்பாக திமுக தேமுதிக பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்தது குறித்து ஒரு பகிரங்க விசாரணை தேவை என்பதை நாங்கள் தனது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி இந்த இடத்துல எழுப்ப விரும்புகின்றோம். இதை ஊடகங்கள் தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு அந்நிய சக்தி எப்படி இங்கே கூட தேர்தலில் இவர்கள் தலையீடை செய்யலாம் என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்பதை ஒரு தார்மீக அறத்தின் அடிப்படையில் நீங்கள் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த கடந்த 5 ஆண்டுகளினுடைய நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிலைப்பாடுகளை தங்கள் தேர்தல் அறிக்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த உதவிய அதிகார வர்க்கத்திற்கு துணையாக இருந்த கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடை மேற்பது நிலையக்கம் எடுத்திருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இங்கே சாதி ஆணவ கொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதி ஆணவ கொலைகளை நடக்கவில்லை என்று சட்டமன்றத்திலே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கம் அறிவித்தது பொய்யன் நிரூபணமாயிருக்கிறது. இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு பெருமளவில் ஊக்கத்தையும் சூழலையும் உருவாக்கியது அதிமுக என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். இதே சாதி வெறியோடுதான் திமுகவும் இயங்கி வருகிறது என்பதையும் நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றோம். திமுகவின் ஆட்சி காலத்திலே தாமரவர்ணியிலே தலித்துகள் அடித்து கொலை செய்யப்பட்டதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். பரமக்குடியிலே அதிமுக ஆட்சியிலே தலித்துகள் கொலை செய்யப்பட்ட பொழுது திமுக அரசு அதற்கு எதிரான திமுக கட்சியானது அதற்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் எடுத்து போராட்டத்தை அறிவிக்கவில்லை. அவர்கள் தலித்துகளுக்கு எதிரான சாதி ஆணவ கொலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவான கட்சியாக திமுகவை ஒரு சாதிவெறி கட்சி, அதிமுக ஒரு சாதிவெறி கட்சி, இரண்டு கட்சிகளும் ஒரு சாதிவெறி கட்சிகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த கட்சிகள் ஜாதி ஆணவ கொலைகளை எடுத்து கீழே ஒரு எல்லளவு போராட்டத்தை கூட தமிழகத்தில் செய்யவில்லை. அதற்குரிய வலிமை இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தும் அந்த கருத்தியல் பின்புலமாக குறிப்பாக திமுகவானது ஒரு பெரியாரின் பின்புலம் என்று சொல்லி கொண்டாலும் கூட எந்த இடத்திலும் தலித்துகளுக்கு ஆதரவாக நத்தம் நாயக்கன் கொட்டையில் ஆரம்பித்து பரமக்குடியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலே இப்பொழுது சங்கரனுடைய படுகொலை வரை இன்று நடந்திருக்கக்கூடிய கொலைகள் வர செய்திகள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் வரை சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை திமுக அறிவிக்கவில்லை. ஆக இந்த கட்சிகள் தமிழகத்திலே சாதி வெறியை வளர்த்தெடுத்திருக்கின்றன. ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளை மூடுவது, விவசாயிகளிடமிருந்து அரிசியை கொள்முதல் செய்வதை தடுப்பது, அதை சேமித்து வைப்பது, விவசாய மானியத்தை நிறுத்துவது, இந்த 4 மிக முக்கியமான ஒப்பந்தங்களையும், அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து தடையற்ற இறக்குமதி உணவுப் பொருட்களை செய்வதற்கு இந்த 5 உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே இந்திய அரசு மோடி அரசு கையெழுத்திட்டிருக்கிறது. இதன்படி 2017 ரேஷன் கடைகள் மூடப்பட போகின்றன. மலிவான விலையிலே அரிசி என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. இதை இந்திய அரசு பகிரங்கமாக உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக நடந்த சண்டையிலே இந்திய அரசு அடிவணிந்து மோடி அரசு கையெழுத்து போட்டிருக்கிறது. ஆக தமிழகத்தில் 2017 பிறகு உணவு தானியங்களை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடாது, விவசாயிகள் உணவு தானியங்களை பொது சந்தையிலே கொண்டு வர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு சந்தை விலையில் தான் நீங்கள் அரிசியை வாங்க வேண்டும், அந்த அரிசியையும் கூட வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வெளிநாடுகள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கார்கள். இந்த அடிப்படையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதும், ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையிலே அரிசி கிடைப்பதற்கான வழிவகைகளை தடுப்பதற்குமான ஒப்பந்தத்திலே மோடி அரசு கையெழுத்திட்டிருக்கிறது. இதை எந்த தமிழக பிரதான கட்சிகளும் எதிர்த்து அறிக்கை விடவில்லை, நிலைப்பாடு எடுக்கவில்லை, பாராளுமன்றத்திலே அவர்கள் விவாதத்தை கொண்டு வரவில்லை.
ஆகவே இந்த மோசமான மிக மிக மோசமான தமிழகத்தை அழிக்கின்ற இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் தருணத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். இல்லை, இந்த கட்சிகள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், இந்த கட்சிகள் கீழே தான் பெருமளவுக்கு அதிகாரம் வந்திருக்கு. இவங்க எல்லா கட்சிகளுமே அவங்க ஆட்சி காலத்தில் மெஜாரிட்டியோடு வந்திருக்கிறாங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, இங்கே சட்டசபையாக இருந்தாலும் சரி, இது எந்த இடத்திலும் 5 ஆண்டுகளில் எந்த விவாதத்தையும் கொண்டு வரலை. மிக மீதி கூடிய சிறு சிறிய கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை மக்கள் நின்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்சிகள், அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் எந்த இடத்திலும் போராட்டத்திலும் பங்கு பெறவில்லை. இவர் மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ இதை பற்றி எந்த விவாதம் எழுப்பவில்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள வருவோம். அது கடந்த வருடத்தில் வந்து இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து விவாதம் நடந்தது. இது வந்து 15 வருடத்திற்கு முன்பாகவே நீங்கள் வந்து 3 உலக நாடுகள் ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி உணவுப் பொருள் கொடுக்கக்கூடாது, அந்த மானியத்தை நிறுத்த வேண்டும், விவசாயிகளுக்கான மானியத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும், நீங்கள் இறக்குமதி செய்வதற்கு அங்கே அதாவது வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற மூன்றையுமே மேற்குலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதை இந்திய அரசும் உலகத்தில் இருக்கக்கூடிய 3 உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து எதிர்த்து வந்திருந்தார்கள். இதுதான் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக நடந்த விவாதம். இப்போ நடந்த இது குறித்த மாநாட்டிலே இது குறித்து விவாதம் வரும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார். இந்தியா அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 2017 நீங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய அந்த குடோனில் அரிசியை சேமித்து வைப்பது என்பதோ கொள்முதல் செய்வது என்பதோ செய்யப்போவது இல்லை. விவசாயிகளுக்கு மானியத்தை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்கா எடுத்துட்டோம்னா அமெரிக்காவிலே அந்த விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்தாது. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய உர மானியமோ நீங்கள் மின்சாரம் சார்ந்த மானியங்களையோ நிறுத்த வேண்டும் என்பதை இந்திய அரசு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கே ரேஷன் கடையில் 2017 பின்னாடி உங்களுக்கு அரிசியெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை, நீங்கள் அரிசியை பொது சந்தையில் வாங்கிக்கணும். ரேஷன் கடையில் உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருள்களுக்கு பதிலாக பணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேஸ் மானியத்தை கொண்டு வந்தாங்களோ அது போல் அதுக்கு மானியம் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இதுக்கான ஆதார அட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த வழியில் இதில் அரிசி கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்னென்னா நீங்கள் இங்கே அரிசி உற்பத்தி பண்ணுவீங்க, வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய போகிறாங்க. அப்போ ரெண்டு பேர் இறங்கும் பொழுது அவர்கள் நம்மை விட மிக குறைந்த அளவிற்கு, அதனால் வெளிநாட்டிலிருந்து ஒரு உணவுப் பொருளை கொண்டு வர்றதுக்கு ஒரு கிலோவுக்கு 15 பைசா தான் வருது. ஆக மிக குறைந்த விலையில் வெளியிலிருந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ இங்கே இருக்க விவசாயிக்கு விவசாய மானியம் இருக்காது, மின்சார மானியம் இருக்காது, உர மானியம் இருக்காது, எந்த விதமான உதவிகளும் தமிழ்நாடு அரசு அல்லது இந்திய அரசு கொடுக்க போவதில்லை. அப்போ அதிகமான கடன் சுமையில் தான் விவசாயம் பண்ணி விளைபொருளை கொண்டு வரணும். அதை இந்த அரசு கொள்முதல் செய்யாது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி மொத்தம் விற்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது மோடி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இங்கிருக்கிற பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் இதை குறித்து பேசவில்லை. பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து எதுவும் பேசவில்லை. இப்பொழுதும் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு 20 கிலோ அரிசி தரப்போறோம், 30 கிலோ அரிசி தரப்போறோம், 100 கிலோ அரிசி தரப்போறோம் சொல்றதெல்லாம் பொய். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதை எதிர்த்து இவர்கள் பேசவில்லை, திமுகவும் பேசவில்லை. கட்சி அறிக்கையில் எங்கேயுமே இதை குறித்தான இந்த உலக வர்த்தக சபையில கையெழுத்து போட்டதை பத்தி இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சொல்லப்பட்டதில்லை. மிக ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, மிக ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து பொது விநியோகத்தை முற்றிலுமாக மூடப்போகிறார்கள். இப்போ இதைத்தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக, ஏன்னா இதிலிருந்து உங்களுடைய விவசாயிகள் நெசவாளிகள் அனைவருடைய வாழ்வாதாரம் முடிக்கப்பட்டுவிடும். ஏழை எளிய மக்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் வந்து அந்நிய முதலீடு சிறு வர்த்தகத்தில் வராதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் ரோஸ்னு ஒரு கடை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அது மல்டிநேஷ்னலோடைய மல்டி பிராண்ட் அவுட்லெட் தான். அது வெளிநாட்டினுடைய வால்மார்ட் மாதிரி ஒரு நிறுவனம் தான் அது. அது எப்படி தமிழ்நாட்டிலே சென்னையில் இத்தனை கடைகள் திறக்கப்பட்டது? அது லண்டன் சூப்பர் மார்க்கெட் அவனே கீழே போட்டிருக்கான். லண்டனில் மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் தான் அது. அது வால்மார்ட் மாதிரி ஒரு கம்பெனி. அது இங்கே எப்படி ஜெயலலிதா அரசு நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? இதை தயவுசெய்து பத்திரிகையாளர்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம்.
அதே மாதிரி மின்மிகை மாநிலம் என்று பொய் சொல்லியிருக்கிறாங்க. அது மின்மிகை மாநிலமாக இல்லை. இன்றைக்கே கூட தொடர்ச்சியாக மின்வெட்டு நடந்து கொண்டிருக்குது எல்லா இடத்துலையும், எல்லார் வீட்டிலும் பார்த்துட்டே இருக்கிறோம். மின்மிகை மாநிலமாக இந்த மாநிலம் ஒருபொழுதும் வராது அப்படியான எந்த திட்டமும் இந்த அரசிடம் இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போரூர் ஏரிக்காக நடந்த போராட்டங்களில் ஊடகங்கள் பெரிய அளவிற்கு அந்த பிரச்சனையை மைய விவாதத்துக்கு கொண்டு வந்தீங்க. அதன் மூலமாக அது மூடப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்பொழுது அதே போரூர் ராமச்சந்திரா கல்லூரி வந்து அந்த பல்கலைக்கழகத்தை தான் 18 ஏக்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த ஏரிக்குள்ளார். இந்த கல்லூரி இந்த பல்கலைக்கழகம் வந்து தொடர்ச்சியாக ஜெயாடிவியில் வந்து விளம்பரம் கொடுத்துட்ருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஏரி உயிரோடு இருக்குமா இல்லையா என்கின்ற கேள்வியும் நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். இது குறித்தெல்லாம் அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த தேர்தல் அறிக்கையும் எந்த பெரிய கட்சிகளும் பேசவில்லை. நாங்கள் சொல்கிறது ஒரு ஏரி மட்டும் இல்லை, பல்வேறு ஏரிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏரிகளுக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா தெலுங்கானா நடப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கர்நாடகா நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க பெரிய அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஏரியை தூர்வாருவதற்கும் ஏரியை உருவாக்குவதற்கும் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் ஆந்திராவில் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அவர்கள் ஆவணம் சொல்கிறது. அப்படி இருந்தே அவர்களுக்கு நீர் பிரச்சனைக்கு வந்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே எந்த நதியும் வற்றாத நதியெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தண்ணீர் பிரச்சனை வந்ததுனால் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம ஊடகங்களும் நம்மளும் சேர்ந்து தான் அந்த கேள்வி எழுப்ப வேண்டியது. இதை குறித்து எந்த கட்சியும் ஆவணத்தில் சொல்லலைங்க. அவங்க இருந்த காலத்தில் பண்ணலை, இப்பவும் அதற்கு குறித்து எந்த விதமான நிலைப்பாடுகள் எடுக்கல. இன்றைக்கும் வந்து நீ வெளி விருகம்பாக்கத்தில் போனீங்கன்னா வேம்புலியம்மன் கோவில் தெருவில் ஒரு சின்ன ஏரி இருக்கு. அந்த ஏரியை மூடி இப்பவும் மூடப்பட்டு இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அது இப்போ பல ஏரி, 52 ஏரி மூடப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏரிகள் மூடப்படலாம் எதிர்த்து இந்த கட்சிகள் இதுவரை எந்த விதமான போராட்டத்தின் நிலைப்பாடுகள் எடுக்கவில்லை. நான் அதை இந்த தருணத்துக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆக இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் கொடுக்கக்கூடிய பொய் வாக்குறுதியை நம்பி தேர்தலிலே மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் எச்சரிக்கை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது குறிப்பாக வந்து இந்த உலக வர்த்தக சபை ஈழப்படுகொலைக்கு இவங்க செய்த துரோகம், அது மட்டும் இல்லாமல் எழுவர் விடுதலையை வந்து இவர்கள் தட்டி கழித்து ஏமாற்றுவது, அதில் அற்புதம் அம்மாளை இவர்கள் ஏமாற்றியது, தொடர்ச்சியாக திமுக அதிமுக எதிரான நிலைப்பாடு இருக்கிறது என்றால் அவர்கள் எங்களோட முதல் கையெழுத்து எழுவர் விடுதல் என்று அறிவிக்க வேண்டும். அப்படிலாம் அவங்க அறிவிக்கவே இல்லை இதுவரைக்கும். நாங்கள் இதையெல்லாம் அந்த விவாதத்தை கொண்டு வருவோம். ஏன்னா கடந்த 5 வருடங்களில் இயக்கங்கள் தான் போராட்ட களத்தில் இருந்தது. 5 வருடங்களும் தொடர்ச்சியான போராட்டத்தில், ஒரு மாதம் இடைவெளி இல்லாமல். நீங்கள் ஊடகங்கள் நன்றாகவே தெரியும், எல்லா போராட்டங்களும் நீங்கள் நின்றுருக்கிறீங்க. இத்தனை பேர் ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு இது அதுவுமே விவாதத்துக்கு வராமல் இந்த தலைவர்கள் ஒருவரே ஒருவர் திட்டிக் கொள்வது மட்டும் விவாதத்துக்கு வருவது என்பது ஆரோக்கியமான அரசியலாக இல்லை என்பதை நான் கவலையுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் வந்து தேர்தல் அரசியல் இல்லாத பெரியார் தான் மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்கிறார். நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக மாறணும் விரும்புகிறோம். இல்லை, அது குறித்து எந்த விதமான நிலைப்பாடும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை சொல்லுங்க. பெரிய கட்சிகள் செய்த இந்த பொய்யான ஒரு சூழலை பிம்பத்தை அம்பலப்படுத்த விரும்புகின்றோம். எங்களும் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் வந்து இதை அம்பலப்படுத்துகின்ற வேலை செய்வோம். ஏன்னா தேர்தலில் இது விவாதமாக இல்லாமல் தனிநபர் தாக்குதல் மட்டும் விவாதம் மாறும் பொழுது பிரச்சனையை விவாதம் மாற்ற விரும்புவோம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து வெளியே அம்பலப்படுத்த விரும்புகிறோம். நான் அது வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சூழலில் இங்கே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடையெல்லாம் மூடப்படுது அல்லது அது செயலிழந்து போகுதுனால் அது வந்து மிக மிக மோசமான சூழலை உருவாக்கும் தான் எங்களோட கவலையாக இருக்குது.